மும்பை கிட்ட வாங்க மும்பை கிட்ட ஜெயிச்சு நீங்க மும்பைக்கு வச்சு பாத்துவாங்க அதுக்கு நான் சொல்றதுக்கு எதுமே இல்ல நாங்க தான் உங்களோட பெரிய இது நாங்க வந்து மொக்க டீம் நோக்கம் மும்பை அதுவும் வந்து வான்கடையில நீங்க வெல்கம் டு நல்லா இன்ட்ரெஸ்டிங் எபிசோட். ஸோ நேற்று மேட்ச்சில் சிஎஸ்கே அபார வெற்றின்னு சொல்லலாம். ஸோ அவங்களோட இடத்துக்கே போய் அவங்கள தோக்கடிக்கிறது தனி சந்தோஷம் தான். ஸோ மும்பையை மும்பையிலே ஃபேஸ் பண்ணி 20 ரன் வித்தியாசத்தில் நேற்று சென்னை ஜெயிச்சிருக்காங்க. ஸோ நேற்று தலையோட பர்ஃபார்மன்ஸ் வேறு பயங்கரமாக இருந்துச்சு. அவரோட கைடன்ஸ் மூலிமா மேட்ச் வந்து சூப்பராக மாறுறதை பார்க்குறதுக்கே தலைமை விண்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நேற்று என்னலாம் நடந்துச்சு, எதனால் சென்னை ஜெயிச்சாங்க, எதனால் மும்பை தோத்தாங்கன்றலாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஏன்னா எங்கள் வீட்டில் என்னடா அடிக்கிறீங்க, வெள்ள அடிச்சா வீட்டில் வந்து எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லுண்டா, வீட்டிலே அடிச்சா யார்கிட்ட போய் சொல்லுவோம். நேற்று மேட்ச்சில் மும்பை வந்து போலிங் சூஸ் பண்ணாங்க, நாங்கள் போல் பண்ணிக்கிறோம் சிஎஸ்கே நீங்கள் ஆடுங்க அப்படின்னாங்க. ஸோ சேசிங் ஈஸியாக இருக்கும்ற மாதிரி திங்க் பண்ணியிருப்பாங்க, ஏன்னா அந்த கிரௌண்டில் சேசிங் தான் ஈஸி. ஸோ ஏன்னா 200 அடிச்சாலும் ஈஸியாக சேஸ் பண்ணுவாங்க. லாஸ்ட் மேட்ச் ஆர்சிபி கிட்ட அவங்க சேஸ் பண்ணுற மாதிரி இந்த மேட்ச்சும் பண்ணலாம்னு நினச்சி தான் பண்ணாங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து சிஎஸ்கே ஒரு சின்ன சேஞ்ச் ஒன்று காட்டியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஓப்பனர்ஸ் வந்து ரஹானேவும் ரச்சின் ரவீந்திராவும் இறங்கினாங்க. எனக்கு ஷாக் ஆச்சுன்னா ரஹானே இறங்குறாரு, ஓகே ரஹானே மும்பையில் நிறைய மேட்ச் விளாண்டுருக்காரு, லாஸ்ட் வீடியோ நான் சொன்ன மாதிரி அவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் அவர் இறக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் இறக்குனாங்கன்னு நினச்சேன். அதே மாதிரி இறக்குறாங்க, பட் அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னு கேட்டால் இல்லை, 8 ரனில் ரஹானே தூக்கி அடிச்சு அவுட் ஆகிட்டாரு. ஓகே ஃபார் ரெண்டாவது வந்து விக்கெட் போயிடுச்சு. சென்னை எப்படி ஆட போகிறாங்கன்னு நினச்சிட்டே இருக்கும்போது அடுத்து உள்ளே வந்தார், அடுத்து கைக்வாட் வந்தார். கைக்வாட் வந்தவொடனே மேட்ச் கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சுன்னு சொல்லலாம். ஏறி ஏறி அடிச்சாருங்க எல்லா பாலியும். மனுஷன் என்ன திடீர்னு இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்னு ஆச்சரியமாக போச்சு. ஸோ மேட்ச் உள்ள நல்லா போயிட்டு இருந்தது. ரச்சின் ரவீந்திரா திடீர்னு என்ன பண்ணார், ஒரு ஹாஃப் கட் ட்ரை பண்ணும்போது அது எஜ் ஆகிடுச்சின்னு அப்பீல் பண்ணாங்க, ஆனால் அப்பீல் கொடுக்கல, அவுட் கொடுக்கல. ஸோ ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஹர்திக் பாண்டே என்ன பண்ணியிருந்தாரு, தேர்ட் அம்பையர் வியூ போயிருந்தாரு. ஸோ தேர்ட் அம்பையர் வியூவில் க்ளீனாக அது அவுட்டுன்னு தெரிய வந்தவொடனே ரச்சின் ரவீந்திரா அந்த இடத்தோட அவுட்டு. கைக்வாட் தூக்கி அடிச்சு கேஷ் ஆகிட்டாருங்க. அட என்னப்பா இது, நல்லா போயிட்டு இருந்தது மேட்ச், என்ன இது தபால் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு நினச்சிட்டே இருந்தா. இது மேட்ச் நல்லா போயிட்டு இருந்துச்சு, ஒரு 200 வந்துடும் சென்னை, ஒரு நல்லா டிஃபெண்ட் பண்ணலாம், மேட்ச் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது இப்படி அவுட் ஆகிட்டாரு. ஓகே பரவாயில்ல, இவ்வளோ அவுட் ஆனாலும் பின்னாடி இருக்க பிளேயர்ஸ் விளாடுவாங்க, நல்லா விளாட்றதுக்கு ஆளுங்க நம்ம டீமில் இல்லாமல் இல்லை, எல்லாருமே நல்லா விளாட ஆளுங்க, தலை தோனி இருக்காப்ல. ஸோ ஓகே நெக்ஸ்ட் வரவங்க காப்பாற்றுவாங்க அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு இருந்தேன். அடுத்து வந்து டேரல் மிச்சர் அளவுக்கு அடிக்க ட்ரை பண்ணார், ஆனால் அவரால் வந்து அந்த அளவுக்கு அடிக்க முடியும்னு சொல்லலாம். ஏன்னா 4 பாலுக்கு 17 ரன் தான் அவரால் அடிக்க முடிஞ்சு. ஸோ ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 186, 30th ஓவர் ஒரு பால் முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னும் வெறும் 5 பால் தான் வெளியே இருக்குது. ஸோ எப்படி கணக்கு ஒரு 200th வந்தால் போதுடா சாமி அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸ்லாம் உட்காந்துருப்பாங்க, ஏன் சென்னை சூப்பர் கிங்ஸ் பிளேயர்ஸே அப்படி தான் உட்காந்துருப்பாங்க. அந்த இடத்துல தாங்க தலை என்ட்ரி இரநூறு கூட வராதான்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு இடத்துல உள்ளே பூந்து கலாய்ன் கலாச்சாருங்க, மாஸ் பண்ணிட்டார். அவ்வளோதான் சொல்ல முடியும், சிம்பிளாக சொல்லணும், ஒரே வார்த்தையில் மாஸ் பண்ணிட்டார். வா வாத்தி, இப்போ தான் மொதல் முறை நேரில் சந்திச்சுக்கிறோம்ல. அதுக்கப்புறம் எந்த பீஜம் போட்டாலும் ஒருத்தருக்கு செட் ஆகுது மாஸ் பீஜம் அப்படின்னு சொன்னால் அது இவர் ஒருத்தர் தான் நினைக்கிறேன். லாஸ்ட்டு 5 பாலில் அடித்தது எல்லாமே 4-6 தாங்க, 2-1, 4 பாலில் 20 ரன், ரைட்டில் 6, பதட்டத்தில் அதிக் பண்ணி என்ன பண்ணிட்டாரு, லூஸ் பால் வேறு ஒன்று போட்டார், ஃபுல் டாஸ் போயிடுச்சு, அது வேறு 6, ஹேட்ரிக் 6 தோனி. நேற்று வந்த சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் ஃபுல் ஃபில்டாக போயிருப்பாங்க, சிஎஸ்கே மட்டும் இல்லை த்ரூ அவுட் இந்தியா தோனி ஆறதை பார்த்து உண்மையிலே சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஈவன் ரோஹித் சர்மாவே அதை பார்த்து திருச்சிக்கிட்டு இருந்ததை நல்லா பார்க்க முடிஞ்சது. ஸோ நேற்று மேட்ச்சில் இந்த கடைசி ஓவர் தான் கம்ப்ளீட் ஆனவரோடாக இருந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட 26 ரன் அந்த ஓவரில் கடைசி பாலில் 2 ரன் ஓடி ஸ்கோரை 206 கொண்டு வந்து நிறுத்தினாங்க, 207 டார்கெட்டாக கொடுத்தாங்க மும்பைக்கு, நல்ல டிஃபெண்டபிள் ஸ்கோர் தான். ஸோ டெஃபினட்டாக இதை டிஃபெண்ட் பண்ணலாம் சென்னை பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா, ஏழு ஓவர் வரைக்கும் சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் அப்படியே தலைமறைவாக தாங்க இருந்தாங்க, அதாங்க சொல்லணும் உண்மையாக. ஏன்னா ரோஹித் சர்மாவும் இஷான் கிஷனும் போட்டு புளிஞ்சிட்டாங்க போலர்ஸை. ஃபஸ்ட்டு 7 ஓவருக்கு எல்லோ ஃப்ளாக் கண்ணில் பப்போ பட்டாலும் சேர்ற காரணம் ஒன்றும் இல்லை, நானே அங்கங்கே பதுங்கி தான் பார்த்துட்டு இருந்தேனா பாருங்களேன், அந்தளவுக்கு இருந்துச்சு ஃபஸ்ட்டு 7 ஓவர். என்னடா இது, இந்த ஹாரர் மூவி பார்க்குற மாதிரி இப்படி கண்ணெல்லாம் வச்சுட்டு பார்ப்பாங்க, அது மாதிரி எத்தனை இந்த அடி அடிக்கிறீங்கன்ற மாதிரி ரோஹித் சர்மாவும் இஷான் கிஷனும் போட்டு கிழிச்சிட்டாங்க.
சென்னை அவ்வளோ தான் நான் கதை முடிஞ்சது 7 ஓவருக்கு 70 ரன் வந்துருச்சு 78 பால்ல 130 தான் வேணும் அசால்ட்டாக அடிச்சிருவாங்க இவங்க ரெண்டு பேரும் மேட்சை முடிக்க போகிறாங்க சென்னைக்கு இன்றி மரண தோல்வி நினைக்கும் போது 10 ரன் அவட என்ட்ரி உள்ளே வந்தார் வந்த உடனே விக்கெட்டு இஷான் கிஷன் அவுட் அந்த ஓவர் தான் கம்ப்ளீட்டாக அந்த 8வது ஓவர் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு அப்படியே தலைகீழே திருப்பிடுச்சு மும்பையை ஸோ சுச்சுவேஷன் அப்படியே மாறின இடம் அந்த 8வது ஓவர் தான் ஸோ 15 பால் 23 ரன் இஷான் கிஷன் அவுட்டு ஸோ இங்கே தான் கொஞ்சமாக சென்னை மூச்சு விட ஆரம்பித்தாங்க அப்பாடா போனடா எப்பா 10 ரன் மாதிரியே பண்ணியிருப்பாங்க சபா முடிஞ்சிடா அப்பா அப்படின்னு ஆனாலும் மும்பையை சாதாரணமாக நினைக்க முடியாதுல ரோஹித் சர்மா உள்ளே இருக்காது இன்னும் வரவங்கலாம் வேற பயங்கரமான பிக் ஹிட்டர்ஸ் ஸோ என்ன நடக்க போகுதுன்னு பதட்டத்திலேயே உட்காந்துருந்தாங்க என்னை இன்னும் சேர்த்து தான் அடுத்து சூரியகுமார் யாதவ் த ஸ்கை என்று அழைக்கப்படக்கூடிய நபர் உள்ளே வந்தார் ஆஹா இவர் பயங்கரமான ஆளாச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்க போது அது வந்த முதல் பாலே கேட்ச் ஆகிட்டாருங்க அடாடா அதுவும் அந்த கேட்ச் சாதாரணமான கேட்ச் இல்லைங்க சும்மா சொல்ல விடாங்க முஸ்தபிசு சூப்பராக பிடிச்சார் அந்த கேட்சை சூப்பராக பிடிச்சி தூக்கி மேலே போட்டு ஃபோர் லைனுக்கு அந்த பக்கம் போயிட்டு மறுபடியும் உள்ளே வந்து அடிக்க எட்டாக பிடிச்சி வரதெல்லாம் பார்க்க செம மாசம் இருந்துச்சு ஆஹா நம்ம பிளேஸ் பயங்கர ட்ரெயின் சேர்ந்து சென்னையை ஒரு மாதிரி மென்டல் டார்ச்சர் பட்டாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா அவுட் ஆக மாட்டாங்க அடிக்கிற அடியெல்லாம் புழக்கிறாங்க எல்லா பாலர்ஸும் சரின்ட்டு மறுபடியும் வந்து கைக்வாட்னா போடாரு பத்திரா நான் எப்பா தம்பி நீ தான் நல்லா போட்ட மறுபடியும் வந்து போடுப்பா அப்படின்னு போட சொன்னார் அதே மாதிரி வந்து போட்ட உடனே விக்கெட் எடுத்துட்டாருங்க அவரோட ஓவரில் திலக் வர்மா அவுட்டு இதே மாதிரி போன வருஷமும் ஐபிஎல்ல திலக் வர்மாவை எடுத்தது இவர் தான் ஸோ இந்த வருஷமும் இவர் தான் இவர் விக்கெட் எடுத்திருக்காரு ஸோ பத்திரானாவை உண்மையிலுமே பாராட்டி ஆகணும் நேற்று மேட்சோட சூப்பர் ஹீரோ அவர் தாங்க சேவியர் ஆஃப் சென்னை சூப்பர் கிங்ஸ் நேற்று அவர் தான் 3வது விக்கெட்டையும் எடுத்தார் திலக் வர்மா கேட்ச் ஆகி அவுட் ஆகிட்டார் இப்போ கூட வந்து ரொம்ப பெரிய சந்தோஷம் படம் முடியல ஏன்னா 38 பாலுக்கு 77 ரன் கிரீஸில் இன்னும் நிற்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அடுத்து வெளியே டிம் டேவிட் இருக்காரு ஹர்திக் பாண்டியா இருக்காரு அது ஷெப்பர்ட் இருக்காரு ஸோ ஷெப்பர்ட் லாஸ்ட் மேட்ச் ஆர்சிபியை கதற விட்டாரு ஸோ அதெல்லாம் நினைச்சு இன்னமும் பதட்டமாக தான் இருந்தோம் சிஎஸ்கே ஃபேன் ஊர் மானத்தை காப்பாற்ற அந்த அணியின் கேப்டன் பாண்டியா வரதை பார்க்கும்போது கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு எப்படி இருந்தாலும் இவர் பயங்கரமான பிளேயர் ஆச்சு அடிச்சிருவாருன்னு வந்து 2 ரன்ல அவரும் அவுட்டுங்க கேட்ச் ஆஹா சிஎஸ்கே தெரியா இருக்காங்களே இன்னைக்கு ஃபயர் பறக்குதுப்பா சிஎஸ்கே கிட்ட தோண ஆரம்பிச்சிச்சு அடுத்து இந்த ஸ்கோர் 134க்கு 4 28 பால்ல 73 ரன்ங்கிறது சாதாரண விஷயம்லாம் அவ்வளோ சீக்கிரம் யாரும் அடிக்க முடியாது ஆனால் கிரீஸில் இருக்கிறது ரோஹித் சர்மா அது மறக்கக்கூடாது ஸோ ஹிட்மேன் இன்னும் கிளம்பலை அங்கேயே தான் டென்ட்டு போட உட்காந்துருக்காரு ஹிட்மேனை யாராவது அவுட் பண்ணுங்கப்பான்ற மாதிரி தோணிட்டு இருந்துச்சு சரி அடுத்து என்ன நடக்கும்னு அப்படியே பல்ல கடிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தோம் அப்புறம் அந்த டீம் டேவிட்டாலையும் அடிக்க முடியல கொஞ்சம் ரன்ல அவரும் அவுட் ஸோ 20 பால்ல 58 ரன் வேணும் ஸோ ரோஹித் சர்மா ஓரளவுக்கு நல்லா அடிச்சிட்டு இருந்தார் ஆஹா தம்பி அடிக்க ஆரம்பிச்சாங்க பார்த்து வந்து போலிங் போடுங்க ருத்ராஜ் கைக்குவாட் பத்திரானா கூப்பிட்டேன் இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் போலிங் போட்டு ஷெப்போட போல்டு எடுத்தாரு பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு ஸோ பத்திரானா வந்தாலே விக்கெட்டு தான் அவரை வந்து ஒரு ட்ரம்ப் கார்டு மாதிரி யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்க நல்லாவே தெரிஞ்சிச்சு எங்கேயாவது பிரச்சனைனா அவர் கூப்பிட்றாங்கன்ற மாதிரி தோணுச்சு ஓகே சூப்பராக போட்டார் டெல்லி கிட்ட அவர் போட்டதுக்கும் இதை கம்பேர் பண்ணும்போது நிறைய டிஃப்ரென்ஸ் பார்க்க முடிஞ்சது அவர் நல்லாவே ட்ரெயின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் அந்த டெல்லி மேட்ச்க்கு அப்புறம் ஸோ இந்த மேட்ச்சில் அவர் சூப்பராகவே போட்டிருந்தார் கிட்டத்தட்ட 4 விக்கெட் எடுத்திருந்தார் 4 விக்கெட் சாதாரணமாக கிடையாது மும்பை எதிர்த்து அது அவங்க ஊரில் 4 விக்கெட்டுங்கிறது பெரிய விஷயம் தான் ஸோ அடுத்த ஒரு குட்டி மலிங்காவே தெரிஞ்சார் எல்லாருக்கும் பார்க்கறதுக்கு ரோஹித் சர்மா சிங்கிள் மேனாக நின்று போராடிட்டு இருந்தாருங்க அவ்வளோ சொல்ல முடியும் ஏன்னா 90 ரன் 19வது ஓவர் முடியும் போது 90 ரன் அடிச்சிருந்தார் ஒரே ஆள் 7 பாலுக்கு 40 ரன் வேணுங்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ சிங்கிள் அடித்து அந்த சைடு போயிட்டாரு 19வது ஓவர் முடிய 1 ஓவருக்கு 40 ரன் வேணும் ஸோ அவரால் என்ன பண்ண முடியும்னு தெரியல அவர் நிறையவே கான்ட்ரிபியூட் பண்ணிட்டாரு ஆப்போசிட்டில் இருக்கவங்ககிட்ட இருந்து அந்தளவுக்கு எதுவும் பெருசாக வராதனால இன்றைக்கி அவரை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு ஸோ 4 பாலுக்கு 34 ரன் லாஸ்ட் ஓவர் சென்னை ஈசி வின்னுங்கிறது கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு அப்போவும் ரோஹித் சர்மா தனி ஒரு ஆளாக 4-6 அடிச்சுட்டு தான் இருந்தார் லாஸ்ட் ஓவர்லையும் விடாமல் போராடிட்டு இருந்தாங்க ரோஹித் சர்மா 4-6 அடிச்சு ஸோ கடைசி ஓவரில் 40 ரன் தேவை இருந்ததை எப்படியும் 20 ரன் கிட்ட கொண்டு வந்து கம்மி பண்ணி கடைசி ஓவரில் 20 ரன் வித்தியாசத்தில் மும்பை தோத்தாங்க ஸோ அவர் உண்மையிலுமே ஆடி சூப்பர் நாக் ஆடி 100 அடிச்சா சரி பட் அந்த 100 அடிச்சும் அவர் செலிப்ரேட் பண்ணலை ஏன் செலிப்ரேட் பண்ணலன்னு எனக்கு புரிய வந்தது என்னன்னா ஸோ நம்ம டீமே தோத்து போச்சு நம்ம செலிப்ரேட் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துட்டார் போல ஸோ அவர் பேட்டை கூட தூக்கல அடுத்த பால் ஆட போயிட்டார் ஸோ அடுத்த பால் முடிச்சுட்டு ரொம்பவே சேடாக தான் கேம் ஓவர்னு சொல்லி வெளியே வந்தாரு ஸோ நம்ம இந்த லாஸ் அவங்களால ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவங்க ஊரில் அவங்க பிச்சில் ஒரு சேசிங்கிறது அங்கே ரொம்ப காமனாக வின் பண்ணக்கூடிய ஒரு கிரவுண்டுன்றது தான் எல்லா சாட்டிஸ்ஃபேக்ஷனும் சொல்லுது பட் அதுலேயே தோற்றது வந்து அவங்களுக்கு உண்மையுமே ரொம்பவே ஒரு டிராபேக்காக இருக்கலாம் ஸோ இதுலேருந்து எப்படி வெளியே வர போகிறாங்க ஹர்திக் பாண்டியா
இதுலேருந்து எப்படி டீமை மீட்டு கொண்டு வர போகிறாரு, எப்படி வந்து இந்த டீம் இதுக்கு மேலே மூவ் ஆன் ஆக போகுதுங்கிறதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு நானும் உங்களை மாதிரி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மும்பைங்கிறது ஒரு பெரிய ஐகானிக் டீம், அதை நம்ம எப்படிலாம் பார்த்துருக்கோம். மும்பை விசஸ் சென்னைன்னு வந்தாலே ஐயோ இது பயங்கரமான ரைவல்ரிப்பா, இது யார் ஜெயிப்பான்லாம் சொல்ல முடியாதுன்ற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. இப்போது மும்பையோட பர்ஃபார்மன்ஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாக ரொம்ப டவுனாகவே இருக்குன்னு சொல்லலாம். லாஸ்ட் மேட்ச் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்க, பட் இந்த அதுக்கு முன்னாடி ரெண்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சு. ஸோ இதுலேருந்து எப்படி மும்பை வெளியே வர போகிறாங்கன்றது தெரியல. அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச் மெயினாக தோற்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் தோனி ஆடும்போது லாஸ்ட் ஓவரில் பார்த்தீங்கன்னா 26 ரன், எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் அந்த 26 ரன் தான் டிஃப்ரென்ஸ். அந்த 26 ரன்னை கம்மி பண்ணியிருந்தாங்க, மேபி நான் ரன்னே போகான்னு சொல்ல வரல, ஒரு 15 ஒரு 16 ரன் கம்மியாக இருந்தாங்க, 10 ரன் வந்து நமக்கு கை கொடுத்துருக்கோம் லாஸ்ட்டில் ஜெயிக்கிறதுக்கு மும்பைக்கு. ஸோ பட் அந்த கடைசி ஓவர் தான் மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணிடுச்சு நீங்கள் சொல்லலாம். அதே மாதிரி செகண்ட் ஹாஃபில் எந்த இடம் ரொம்ப மோசமாக இருந்தது மும்பைக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சென்னை போலர்ஸ் கிட்டத்தட்ட அந்த 13th ஓவர்லேருந்து 17th ஓவர் வரைக்கும் சென்னை போலர்ஸ் போட்டு சூப்பராக கண்டெயின் பண்ணாங்க. பத்திரானாவாக இருக்கட்டும், சர்தல் தாக்கூராக இருக்கட்டும், ஸோ முக்தபிசுவாக இருக்கட்டும், சூப்பராக போட்டு கடைசியாக நல்லா மெயின்டைன் பண்ணாங்க அந்த லாஸ்ட் 4-5 ஓவரில். ஸோ அந்த இடம் தான் மும்பையால் எதுவுமே பண்ண முடியாமல் போன இடம். ஸோ அந்த இடத்துல அவங்க இன்னும் கொஞ்சம் ரன்ஸ் அடிச்சு ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா டெஃபினட்டாக மும்பை தான் இந்த கேமை ஜெயிச்சிருப்பாங்க. இந்த ரெண்டு இடத்துல தான் அவங்க கேமை விட்டாங்க. ஒன்று ஃபஸ்ட் இன்னிங்ஸில் லாஸ்ட் ஓவரில் கொடுத்த 26 ரன், தோனி அடித்த அந்த 20 ரன், தோனி அடித்ததுனால சொல்ல, பட் அந்த 20 ரன் தான் பயங்கரமான டிஃபரன்ஸ். அது போக செகண்ட் ஹாஃபில் 13th ஓவர்லேருந்து இந்த 17th ஓவருக்கு மும்பை சென்னையோட போலிங்கை சுத்தமாக அவங்களால ஃபேஸ் பண்ண முடியல. 2 ரன் 3 ரன் தான் ஒரு ஓவருக்கு வந்தது. பவுண்டரிஸ் பார்த்தீங்கன்னா 14 பால் 15 பாலுக்கு மேலே தான் ஒரு பவுண்டரிஸே வந்துச்சு. ஸோ இந்த இடத்துல தான் மும்பை கேமை லூஸ் பண்ணாங்க, சென்னை அந்த இடத்துல தான் கரெக்டாக பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ இதுதான் சென்னை சூப்பர் கிங்ஸ். ஸோ எங்கே போனாலும் கேமை அவங்க பக்கம் திருப்பதுக்கான டேலண்ட் அவங்ககிட்ட இருக்கு. ஸோ இதோட நான் கிளம்புற டைம் வந்துச்சு, நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சை பற்றி பேசுவோம். ஸோ அது வரைக்கும் இன்னைக்கு மேட்ச்சில் என்ன நடந்துச்சு, ருத்ராஜ் கைக்வாட் கேப்டன்சி எப்படி இருந்துச்சு, ஹர்திக் பாண்டியா கேப்டன்சி எப்படி இருந்துச்சு, எதனால இவங்க தோற்றுருப்பாங்கன்னு உங்களுக்கு தோணுது அப்படிங்கிறதெல்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு மீட் பண்ணுவோம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.